நீங்கள் இது வரைக்கும் சந்திச்ச கேஸஸ்லேயே இந்த கேஸ் நான் மறக்க மாட்டேன் இது எனக்கு ரொம்பவே ஆர்வத்தையும் அதிகபட்சமான தூண்டுதலையும் உருவாக்கணும் ஒரு கேஸ்னா அதை ஷேர் பண்ணிக்க முடியுமா எங்களுக்காக நான் ஃபர்ஸ்ட் கேஸ் பார்க்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு கேஸே வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து கேஸ் கொடுத்துச்சு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிச்சு மேரேஜ்க்குலேயும் ஒரு மூணு மாதம் இருக்குது மூணு மாசம் இருக்கு மாதிரி ஃபர்ஸ்ட் பேசியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து மாப்பிள்ளை வீட்டில் வந்து ரொம்ப அவசரப்படுத்தியிருக்காங்க இல்லை சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு மாசத்துலயே கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை வீட்டில் ரொம்ப வசதியான குடும்பம் ரொம்ப இது பண்றாங்க இந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு மனசுல ஒரு உறுத்தல் வந்து எங்கிட்ட வந்து இந்த மாதிரி மேடம் எனக்கு இந்த கேஸ் என்னன்னு எனக்கு பையனோட ஃபுல் டீடைல் எடுத்துட முடியுமா எனக்கு டவுட்டா இருக்கு ஃபர்ஸ்ட்டு மூணு மாசம்னு சொன்னாங்க இப்போ என்னன்னு சொல்லி பார்த்தா ஒரு மாதத்துலேயே பண்ணிக்கணும் ரொம்ப அவசரப்படுத்துறாங்க என்னன்னு தெரியல கொஞ்சம் நீங்க பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு எங்கிட்ட கேஸ் கொடுத்தாங்க அப்போ நாங்களும் அந்த கேஸ் எடுத்து இது பண்ண ஆரம்பிச்சதுல பார்த்தா நல்லா வசதியான குடும்பம் பையன் நல்லா அவனோட உடம்புக்கு வந்து நல்லா கேர் எடுத்துக்கிறான் ஒரு சாப்பாட்டு விஷயத்துலேயும் சரி ரொம்ப கேர் எடுத்துக்கிறான் ஆனாலும் அவங்க வீட்டுக்கு மட்டும் ஒரு ரெகுலராக ஒரு டாக்டர் வந்துட்டே இருந்தார் அது நாங்கள் பார்க்கும்போது அந்த கேஸில் ரெகுலராக டாக்டர் வந்திருக்காரு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எல்லாம் ஃபுல்லாக தோண்டி தொலைவியை பார்க்கும்போது பார்த்தா அந்த பையனுக்கு எயிட்ஸ் இருந்துச்சு அது தெரிய வந்துச்சு எங்களுக்கு ஸோ இது வந்து இந்த கேஸ் மறக்கவே முடியாது என்னால் நம்ம என்னோ பார்க்க போனால் நார்மலாக வந்து அஃபேர் இருக்கா அவன் இந்த மாதிரி கேரக்டர் ஒரு சோம்பேறியாக இருக்கானா இல்லை ஒழுங்காக வேலைக்கு போறானா அந்த மாதிரி எல்லாம் பார்ப்போம் ஸோ இன்னொரு இதுல அவனோட அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் இதுமே பார்த்து அவனுக்கு ஹெச்ஐவி இருந்துச்சுன்னு சொல்லி தெரிஞ்சது எனக்கு ஒரு மறக்க முடியாது மறக்க முடியாத ஒரு கேஸ்ன்னு சொல்லுவீங்க இது போன்ற கேசஸ்லாம் எங்க ரிலேட்டிவ் வரும் நினச்சே நினைச்சே பார்த்தது இல்லை தம்பி இந்த மாதிரி கேஸ்லாம் வருமா அப்படின்னு எங்களுக்கே சந்தேகம் இருக்கலாம் உங்களுக்கும் சந்தேகம் இருக்கலாம் நீங்க பார்த்துருப்பீங்க ஒரு ஒரு டிகேட் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இப்பெல்லாம் வந்து வந்துகிட்டு இருக்க ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லணும்னா என்ன மாதிரி நிகழ்வுகளை சம்பவங்கள் நீங்க சொல்லுவீங்க இப்போ நீங்க சொன்னீங்க இரும்பு திரை அந்த படத்துல வந்த மாதிரி தனக்குள்ள ஒரு 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 பிம்பத்தை வச்சிருப்பாங்க எங்கிட்ட வந்து ஒரு பொண்ணு கேஸ் கொடுத்துச்சு ரொம்ப நார்மலான பொண்ணு நல்ல ஒரு சேலரியில ஒர்க் பண்ணுது அந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி என்னை வந்து ரெகுலராக வந்து ஒருத்தன் வந்து ஃபாலோ பண்ணி என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான் மேடம் பட் அவன் வந்து நான் போய் பார்க்கணும்னு சொல்லி பார்த்தா அவன் எங்கே இருக்கா என்ன இதுன்னு சொல்லி எனக்கு தெரியல ஆனால் நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன் அதனால் அவனை கண்டுபிடிக்க முடியல ஆனால் ரெகுலராக டார்ச்சர் பண்ண ரெகுலராக டார்ச்சர் டார்ச்சர் பண்ணுறேனா நீ கேட்கலாம் இல்லை மேடம் என்னால் வந்து அவனை எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா அவன் என் கண்ணுக்கு தெரிய மாட்டான் எனக்கு வந்து ஒரு ஃபீல் மட்டும் இருக்கும் அவன் என்னை தொடுறது என் எல்லாம் விதமான எனக்கு ஒரு ஃபீல் மட்டும் தான் தவிர மற்றபடி வந்து எனக்கு அதை நான்

ஆஹ் என்னைக்காச்சும் இந்த மாறு எல்லாம் போட்டு நீங்க களத்துக்கு போனது உண்டா நீங்க போன களங்கள் இந்த நான் மறக்க மாட்டேன்பா அப்படின்னு சொன்ன களங்கள் ஞாபகம் இருக்கான் அதாவது நிகழ்வுகள் வேற ஸ்பாட்டுக்கு ஞாபகம் இருக்கான் அந்த மாதிரி இல்ல நிறைய ஃபர்ஸ்ட் ஃபீல்டு ஒர்க் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் இப்போ இப்போ வந்து எங்களுது ஒரு பெரிய டீம் அதனால வந்து நான் அது கைட் பண்ணா போதும் தேவைப்பட்டுச்சுன்னா நான் களத்துல ஏற்கனேன் மாறுவேடம் எல்லாம் நிறைய போட்டிருக்கேன் நர்ஸ் மாதிரி போட்டிருக்கேன்

மேலே மேலே போகணும் இன்னும் என்னென்னமெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணணும் யாருமே பண்ணாதெல்லாம் பண்ணணும் அப்படி தான் நினச்சிருக்கேன் இதை விட்டு போகணும்னு நான் நினச்சதே இல்லை ஒரு நாளும் நினச்சதில்லை